ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு லேப்டாப்பை எப்படி பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான லேப்டாப் தேவை, என்னென்ன பட்ஜெட்டில் தேவை, அதை தவிர்த்து நம்ம லேப்டாப் வாங்குறப்ப பண்ணுற சில காமனான மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோட எண்டிங்கில் உங்களுக்கு தேவையான லேப்டாப்பை நீங்களே யார்ட்டுமே கேட்காம தனியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லேப்டாப் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே முடிவு பண்ண வேண்டியது எதுக்காக நம்ம இந்த லேப்டாப்பை வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயம் தெளிவாக இருந்தால் மட்டுமே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லேப்டாப்பை சூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து நான் சும்மா ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்ப்பேன், எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு எக்ஸல் இந்த மாதிரியான ஒர்க் பார்ப்பேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணுவேன், கோடிங் ரிலேட்டடாக எனக்கு ஒர்க் இருக்கும், அதையும் தாண்டி நான் கேம் விளாடுவேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அதில் உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் லேப்டாப்பை சூஸ் பண்ணணும். இதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது தான் பட்ஜெட்டுக்கு வரணும். ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்னு வர்றப்ப ஒரு ஒரு தேவைக்குமே ஒரு ஒரு விதமான பட்ஜெட் செக்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரியான பட்ஜெட்டை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நான் முதல் சொன்ன மாதிரி லைட்டான ஒர்க்ஸ், அதாவது ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் இல்லை இந்த காலேஜில் அப்பப்போ கொடுக்குற சின்ன சின்ன அசைன்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், நான் அப்பப்போ படம் பார்ப்பேன், என்னோடய ஃபோனில் உள்ளதை நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒரு மினிமமான பட்ஜெட் 35,000. நீங்கள் 30,000 கூட இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் 35,000 அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு எஸ்எஸ்டி வச்ச லேப்டாப், அதுவும் இல்லாமல் 11th ஜென்ரேஷன் லேப்டாப்ஸ் நீங்கள் வாங்கலாம் 35,000 பட்ஜெட்டில். இதுவே நீங்கள் 30,000 வச்சிங்கன்னா உங்களுக்கு 10th ஜென்ரேஷன் லேப்டாப்ஸ் கிடைக்கும். 10th ஜென் லேப்டாப்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா ஒர்க்குமே நல்லா பண்ணும். பட் 11th ஜென் அப்படின்றது கொஞ்சம் பவர்ஃபுல், அதனால தான் நீங்கள் 35 சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். 30 ஓகே தான், அது உங்களுடைய பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ரைட்டாக மினிமமாக உங்களுக்கு இந்த பட்ஜெட் தேவை. இதை தாண்டி ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக ப்ரோக்ராமிங் பண்ணுவேன், நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு கோடிங் அதிகமாக பண்ண தேவை இருக்கும், ஐடி மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் டிசைனிங் இந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, இதெல்லாமே நான் அதிகமாக பண்ணுவேன். அதாவது ஃபோட்டோஷாப் பேசிக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவேன், ரொம்ப கம்மியான நேரங்களில் வீடியோ எடிட்டிங்கும் நான் அப்பப்போ பண்ணுவேன். அப்படின்றவங்களுக்கான பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50,000. ஸோ இந்த 50,000 பட்ஜெட்டுக்குள்ள லேப்டாப்ஸில் உங்களால் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பட்ஜெட் 50,000. ஸோ ஓகே, அதை தவிர்த்து கடைசியாக இருக்கிற கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப அதிகமாக வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், ப்ளஸ் நான் கேமும் ஆடுவேன், அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பட்ஜெட் 50,000 அபவ். ஸோ ஏன் 50,000 அபவ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 மேலே உள்ள எல்லா லேப்டாப்ஸுமே உங்களால் இதை பண்ண முடியும். ஆனால் உங்களோட ஒர்க் இன்டென்சிட்டி எந்த அளவு இருக்கோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் அதிகப்படுத்தணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ட்ரி லெவலான கேமிங் போதும் அப்படின்னா நீங்கள் 60,000 பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக நான் கேம் விளாடுவேன், கொஞ்சம் ஹெவியான கிராஃபிக்ஸ் வச்சு விளாடணும் அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் 80, 85, 90 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு வச்சா நான் விளாண்டா அதிகமான ஹை கிராஃபிக்ஸ்லாம் விளாடுவேன் அப்படின்னா நீங்கள் 2-2.5 லட்சம் வரை கூட லேப்டாப் வாங்கலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு லேப்டாப் பட்ஜெட் போகும். கிட்டத்தட்ட வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி தான், நீங்கள் 50-60 போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட்ஜெட் அதிகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான ஃபுட்டேஜ் உங்களால் நல்லா எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக ஒரு யூடியூப் எடிட்டிங் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 50-60 அந்த பட்ஜெட் போதும். அதை தாண்டி நீங்கள் இன்டென்ஸாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட், உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம லேப்டாப்போட ஸ்பெக்குக்கே வரணும். இந்த ஸ்பெக்கில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் லேப்டாப்போடைய சிபியூ அப்புறம் ஜிபியு. நான் முதல் சொன்ன மாதிரி, அதாவது முதல் உள்ள கேட்டகிரி லைட்டான ஆஃபீஸ் ஒர்க்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா i3 அவங்களுக்கு போதுமானது. அது 10th ஜென்ரேஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு அது போதுமானது. அது கீழே போக வேண்டாம் என்ன கேட்டிங்கன்னா, i3 10th ஜென்ரேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. அதை தாண்டி 11th gen 12th genாக இருந்தாலும் அது ஓகே தான், அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அதிகமாகும், பட்ஜெட்டும் அதுக்கேற்றப்பில் அதிகமாகும் ரைட்டா. i3 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு u-series ப்ராசர் தான் இருக்கும். ஸோ அதுவே அந்த மாதிரியான லைட் ஒர்க்ஸுக்கு ஓகே. ரெண்டாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங், கோடிங், ஃபோட்டோ எடிட்டிங், ரொம்ப லைட்டான நேரத்தில் வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான கேட்டகரிக்கு கண்டிப்பாக i5 ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட். i5 உள்ள லேப்டாப் நீங்கள் வாங்கினாதான் இந்த மாதிரி ஒர்க்லாம் உங்களால் நல்லா பண்ண முடியும். அதுலேயும் முக்கியமாக இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி ஒர்க், கோடிங், ஃபோட்டோ எடிட்டிங் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிபியு டிபெண்ட்டான ஒர்க்ஸ். ஸோ நீங்கள் சிபியு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு h-series ப்ராசர் உள்ள லேப்டாப் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா கிடைக்கும். ஏன்னா h-series ப்ராசர் அப்படின்றது i3 i5 அப்படின்னு போட்டு சில நம்பரில் போட்டு கிடையாது ஹச் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ப்ராசஸர் நார்மலாகவே ஒரு ஹை பெர்ஃபார்மிங் ப்ராசஸர். ஸோ அது உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்குக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆக போகுது ரைட்டா. ஆனால் u-series ப்ராசராலையுமே இந்த வேலை பண்ண முடியும். பட் h-series அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கும். தென் அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமர்ஸ் அப்புறம் வீடியோ எடிட்டர்ஸ். வீடியோ எடிட்டிங்குமே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராசஸர் பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ப்ரைமரியாக வீடியோ எடிட்டிங் மட்டும்தான் பண்ண போகிறீங்க, கேம் விளாட மாட்டீங்க அப்படின்னா
கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு நார்மலான ஒரு கிராஃபிக் 1650 இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கிக்கோங்க. ஏஎம்டிலையுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஏஎம்டியில் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 சீரிஸ் ப்ராசர், அதாவது ஏஎம்டி ரைசன் 5 அப்படின்னு போட்டு 5600 வச்சு, இல்லை 5700 வச்சு, இல்லை 5800 வச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போதைக்கு ஏஎம்டி லேட்டஸ்ட்டாக இருக்கிற ப்ராசர். அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது, பட் இன்னும் அது அந்தளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஆகலை, ரைட்டா. தென் இதுவே கேமர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமர்ஸ்க்கு அவங்களோட முழு ப்ரையாரிட்டி அவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு தான் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்கி கேம் தான் ஆட போகிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரையாரிட்டி வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்கணும். என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1650, அதை தாண்டி 2050 ஒரே ஒரு லேப்டாப்பில் இருக்குது, ஏசர் ஆஸ்பயர் 5. அதோட ஃபுல் ரிவ்யூ கூட நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதை தாண்டி 2050 தாண்டினாங்க அப்படின்னா 3050 லேப்டாப்ஸ், அது வந்து 63,000 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 120,000 வரைக்கும் இருக்குது. அது உங்களுக்கு அந்த ப்ராசஸரை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னா அதிகமான ப்ராசஸர் வச்சு வாங்கிக்கோங்க, 3050 தான் வரும் அந்த ரேட்டுக்கு. இல்லை அந்த 120,000 உங்களுக்கு 3060 கூட வரும், அது வந்து உங்களுக்கு கேமிங் ப்ரையாரிட்டினா நீங்கள் அது வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் மாறும், ரைட்டா. ஓகே, இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான லேப்டாப்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு, புதுசாக லேப்டாப் வாங்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரேமை மைண்டில் வச்சு லேப்டாப்ஸ் வாங்குவாங்க. அதிகமான ரேம் இருந்தால் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு, ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. ரேம் அப்படின்றது ப்ராசஸருடைய ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தான், அதாவது ப்ராசஸர் ஒர்க் பண்ணுற ஒரு இடம் தான் அந்த ரேம். ரேம் அதிகமாக இருந்து ப்ராசஸர் பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரேம் அதிகமாக வாங்கினதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ப்ராசஸர் அதிகமாக இருந்து நீங்கள் ரேம் அதிகமாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ ரேமை பேஸ் பண்ணி உங்கள் லேப்டாப்பை செலக்ட் பண்ணாதீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ப்ரோ இதில் 16 GB ரேம் இருக்குது, நீங்கள் சொன்ன லேப்டாப்பில் 8 GB தான் இருக்குது, நான் 16 GB உள்ளது வாங்கிக்குவான்னு கேட்டிருக்காங்க. நான் அனுப்புனது 11th gen இல்லை 12th gen லேப்டாப்பாக இருக்கும். அவங்க அனுப்புனது பார்த்தீங்கன்னா 10th gen லேப்டாப்பாக இருக்கும். 10th gen அப்படின்றப்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ரேம் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது அதிகமான ரேமுக்கு தான் அவங்களோட ப்ரையாரிட்டி போகும். ஆனால் அப்படி போகக்கூடாது. லேப்டாப் பொறுத்த வரைக்கும் CPU GPU தான் முக்கியம், அதை தாண்டி தான் ரேம், ரைட்டா. இதுதான் அவன் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக். இதெல்லாம் விட்டுட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒரு லேப்டாப் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே லேப்டாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட வீடியோ உங்களுக்கு இங்கே இருக்குது. இல்லை 75,000 பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு சூப்பரான லேப்டாப் வேணும் அப்படின்னா அதோட வீடியோ உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கொடுத்து வைங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.